க்ரீன் அப்படின்னே நம்ம ஹெல்தியா தான் இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கும். மோஸ்டா வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் தான் இருக்கும். இதுதான் சாக்கன்ட்டு சும்மா கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு அந்த ஒரு கட்டு கீரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கலரே தெரிஞ்சிருக்கா நீங்க பல்லெல்லாம் மாட்டிச்சு சொல்ல பிடிக்கல ஐயே கடுவு கூட இல்லை அப்படியே கட்டுறேன் அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளங்கிளி மாலைன்னு Hey guys, welcome back to our channel. So, now we are going to see what we are going to see. 24 hours green color food. Actually, the green food challenge is very good. If you have a green color, it is easy to see. Challenging is okay, but night, அப்புறம் மிட்ல சாப்பிடுறதுக்குலாம் வந்து என்ன பண்றது அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஓகே அதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான கலர் தான் அதுலேயும் என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்றது அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது சரி ஓகே இந்த சேலஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நான் அந்த க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன் ஐ மீன் க்ரீன் கலர் தான் ஃபுட் சாப்பிட போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் க்ரீன் கலர் லவர்ஸ் உங்களுக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க ग्रीन कलर पिटिकलाम परवाला वीडियो को लाइक कुत्रे अपने பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க அப்ப தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் and நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சோ காலையில வந்து பூஸ்ட் காபி டீக்கெல்லாம் பதிலா வந்து நான் இன்னைக்கு என்ன கிரீன் கலர்ல குடிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஏலச்சி மிக்ஸ் ஓகேவா இது வந்து ஏலச்சி பாலால் நமக்கு மிக்ஸ் கிடைக்கும் அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குடிச்சிக்கலாம் ஸோ க்ரீன் கலரில் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து குடிச்சிடுறேன் சூடு கம்மியாக இருந்துச்சு அது ரொம்ப சூடாக குடிக்கிற மாதிரியான ட்ரிங்க் கிடையாது அதனால கொஞ்சம் சூடு கம்மியாக வச்சுருந்தேன் ஆனால் நான் குடிச்சேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து காலையில் சாப்பாடுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அது எப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாம் பற்றி தெரியல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் கலர் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ வந்து எப்படி வருது என்ன ஏதுன்னு வந்து ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் பெசரட்டு தோசை ஓகேவா இது வந்து கிரீன் கிராம் தோசை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த பேரை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் நாங்கள் வந்து யூடியூப் பார்த்தா பண்ணோம் ஸோ இது வந்து அழகாக வந்துருக்கு பட் டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல தொட்டுக்கெல்லாம் இல்லை தொட்டுக்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சொன்னால் தொட்டுக்கே வேணாம் அப்படின்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு காரத்துக்கு எல்லாத்துக்குமே அதை ஆட் பண்ணியிருக்காங்களா ஸோ அப்படியே சாப்பிடலாம் ஈஸியாக இருக்குது தொட்டுக்கு சைட் டிஷ் வைக்க தேவையில்ல ஸோ காலையில் சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ரொம்ப பிளேட் வந்து க்ளீனாக இருக்குது ஏன்னா எதுவும் யூஸ் பண்ணல ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு நாங்கள் எப்பயும் போல சின்சியாரிட்டி பார்த்தீங்களா பச்சை கலர் பாட்டில் தான் தண்ணி குடிப்பேன் க்ரீன் அப்படின்னோடனே நம்ம ஹெல்தியாக தான் இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் தான் இருக்கும் அதனால தான் அந்த பச்சை பசையில் நல்லா போகும்னு நினைக்கிறேன் என்ன எல்லாமே வந்து வெஜிடேரியனாக இருக்கும் நான்வெஜ் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது பச்சை பசைன்னு கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்பப்போ இந்த மாதிரி சேலஞ்சுக்காக எனக்கு ஹெல்தியாக சாப்பிட்றது நல்லா தான் நினச்சினாலும் ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரஞ்சுக்கு 11 மணிக்கு வந்து ஏதாவது வந்து க்ரீனில் அதாவது க்ரீனில் வந்து ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸோ ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு அவங்கள அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு நானும் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் சும்மா ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து லக்ஷ்மி கிருஷ்ணா பிராண்ட் பார்த்தேன் ஸோ என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக பார்க்கும்போது நிறைய வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வந்து அந்த 4 lakh ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க கொஞ்சம் ட்ரஸ்ட் வர்த்தியாக எனக்கு தோணுச்சு அதனால் வந்து எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஆர்கானிக்காக வந்து எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு ஆசை ரொம்ப கெமிக்கல்லாம் போட்டு இன்னும் முடிவினாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கானிக்காக தேடிட்டு இருந்தேன் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு அது வந்துருச்சு ஸோ வந்து அதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இட்ஸ் மீன் 1 month ஆகிடுச்சு 1 month நான் யூஸ் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸ் தான் அவங்க என்ன சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பற்றி பேச நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவோட 32 herbs ஹேர் ஆயில் ஃபார் ஹேர் ரீக்ரோத் இந்த ஆயில் பற்றி தான் பேச நினைக்கிறேன் இது வந்து வேறு லெவலான ஆயில் ஆக்சுவலி இதில் வந்து 32 herbs இருக்குது அப்படின்றனால நம்மளோட ஹேர் ஃபால் அதாவது ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஹர்ப்ஸுமே இருந்துச்சு ஸோ 1 month வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி ஹேர் ஃபால் கம்மியாச்சு அண்ட் பேபி ஹேர் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியுது இந்த வெரி பேபி ஹேரில் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் தெரியுதா
ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியுது அப்படின்ற நம்மளுக்கு தோணணும். ஸோ எனக்கு அப்படி தான் அதை கண்டுபிடிச்சா ஓகே நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சதே அதை வச்சு தான். ஸோ செகண்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. ஸோ இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ நம்ம ஹேர் ஃபாலிங் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஹேர் க்ரோத்து வந்துச்சு. ஸோ வளர ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஸ்ட்ரென்தனுக்காக வந்து இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ஸ்மெல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்டி டேன் க்ளோ லோஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரெகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளலாம் சுத்த ஆரம்பிச்சோம், டேன் பயங்கரமாக வர ஆரம்பிச்சு. என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ இது நைட் நம்ம அப்ளை பண்ணிட்டு தூங்கினா போதும் டேன் இருந்துச்சுன்னா அது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சாஃப்ரான் நைட் சீரம். ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால சாஃப்ரான் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஈவன் டோன் அந்த க்ளோ கொடுக்கறதுக்காக ரொம்ப யூஸ் ஆகுது. நைட் மட்டும் நம்ம நைட்டு அப்ளை பண்ணிட்டு தூங்கினாலே உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இது அதாவது நம்ம ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தவிர மிச்சம் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து 1 to 2 weeks உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்மண்ட் ஸ்க்ரப். ஸோ இது யூஸ் பண்ணனால உங்களோட ஸ்கின்ல இருக்க அழுக்கு ஆயில் எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த க்யூட்டான குட்டி ஜூசி லிப் பாம் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு, அப்ளை பண்ண டெக்ஸ்சர் இருக்குல்ல டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க தான் நான் அவங்க வாங்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நினச்சேன். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்குலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான மாதிரி அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாக நல்லா இருக்கு ரிசல்ட், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அங்கே வீடியோக்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 11 o'clock பிரஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். 11:30 ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவியும் கிரேப்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிரேப்ஸ் கீழே இருக்கு, கிவியை மேலே டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்து இப்போ நம்ம சாப்பிடலாம். எனக்கு கிவி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் கிவி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து எனக்கு ஃப்ரூட்ஸே ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்குமா வெஜிடபிள்ஸ் பிடிக்குமா அப்படின்றது கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஜெல்லி. நல்லா இருக்கல, சரி க்ரீன் கலர் சாக்லேட்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு. ஒன்று இது இருந்துச்சு, அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் லாலிபாப் இருக்கும் தெரியுமா அது இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அதை விட என்னமோ ஜெல்லி தான் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் ஜெல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். குட்டி ஒரு ஸ்பூன் வர க்யூட்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன், லைட்டாக டேஸ்ட் எனக்கு அப்படி தான் தோணும். செமையாக இருந்துச்சு. ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு க்ரீன் ஃபுட் சேலஞ்ச். ஸோ மதியானம் வந்து அம்மா வந்து செய்ய போகிறாங்க. ஸோ மதியானம் வந்து லஞ்ச் ரெடியாக இருக்கப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மதியான சாப்பாடுக்கு வந்து வந்து ரெடியாக உட்காந்துருக்கேன். மதியானம் சாப்பாடும் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம். நீங்கள் க்ரீன் ஃபுட்டாக நினச்சிருப்பீங்க மதியானம் கீரை சாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கீரை சாதமும் இது என்ன தெரியுமா இப்போ என்னது கலர் அப்பளம் விரல் எல்லாம் மட்டும் சாப்பிடுவோமே இது அது ஃபன்னாக இருக்கும். அப்படி இப்படி மாட்டி எல்லா கையிலையும் 5 கையிலையும் இப்படி மாட்டிட்டு ஒரு ஒரு கையாக சாப்பிடணும், அது ஒரு ஃபன்னாக இருக்கும். நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் அறிவாக பண்ணுவேன். எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒன்னொன்னா கட்சி கட்சி சாப்பிடுவேன். கொஞ்சம் சைல்டிஷாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கீரை சாதத்தையும் இதையும் நான் சாப்பிட்றேன். மோஸ்ட்டாக ரெகுலராக வந்து கீரை சாதம் சாப்பிட மாட்டேன், பிடிக்கும் பட் ரெகுலராக சாப்பிட மாட்டேன். இதுதான் சாக்குன்ட்டு சும்மா கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு அந்த ஒரு கட்டு கீரை போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கலரே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சாதத்தை கண்டுபிடிக்க முடியல, ஃபுல்லாக அந்த இதுவாக தான் இருக்குது, கீரையாக தான் இருக்குது. சரி நான் சாப்பிடுவேன், ரெண்டு கொஞ்சம் சூமச்சாக இருக்குது. ஸோ அதான் மரியாதை சாப்பிட சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு செம ஃபுல்லாக இருக்குது, பயங்கர ஃபுல்லு, செம ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி தோணுது. நிறைய இருந்துச்சா நல்லாவும்ச்சா, நான் பாட்டு சாப்பிட்டே இருந்தேன்னா சாப்பிட்டே தெரில, வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஈவினிங்க்கு நாங்கள் அதாவது க்ரீன் கலரில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். பல்லெலாம் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ ஈவினிங் ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் சோடா மொஜிட்டோ. ஸோ இந்த மின்ட் சோடா மொஜிட்டோ தான், அதாவது மொஜிட்டோ பச்சை கலரில் மொஜிட்டோ கேட்டோம் அது கொடுத்தாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நான் ஈவினிங் குடிக்க போகிறேன். அந்த ஆமாம் ஸ்ட்ரா கூட நாங்கள் பச்சை கலரில் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆ சென்ட்ரல் ஃப்ரெஷ் இருக்கும்ல அதுக்குள்ளே இருக்க ஜூஸு தான் வந்து அப்படியே டேஸ்ட் வருது, அந்த ஜூஸ் மாதிரி டேஸ்ட் வருது. ஸோ இதோட ஈவினிங் வந்து நம்ம ட்ரிங்க்லாம் குடிச்சு முடிச்சாச்சு, நல்லா இருக்கு. ஆக்சுவலி பச்சை ரொம்ப கொடுமையாக போகணும்னு நினச்சேன்.
ஒருவேளை பச்சை இலை நல்ல நல்லா தான் இருக்கும் அப்படி தேடி தேடி நான் தின்னுட்டு இருக்கேன் நினைக்கிறேன். நல்லா கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல, ஜாலியாக சாப்பிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஹெல்த்தியாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. மேபி எனக்கு பிடிக்கிறனால நிறைய பேருக்கு கீரை பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் அதனால எனக்கு தெரியல நினைக்கிறேன். அது மேபி கீரைலாம் பிடிக்காமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருந்தா வேறு டஃப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட அப்போ உங்களை மீட் பண்ணுறேன். புதினா கொத்தமல்லி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு சப்பாத்தி மாவில் வந்து அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி அப்படியே தட்டி எடுத்து எடுத்துட்டால் வந்து நம்மளோட ஹரியாளி சப்பாத்தி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து தயிரில் கொஞ்சம் கடலை மாவு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த அந்த புதினா கொத்தமல்லி மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரும் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தவாவில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பன்னீரை. அதுக்கப்புறம் இன்னொரு தவா எடுத்துகிட்டு அதில் வந்து ஜீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டுட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் வெங்காயத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட ஹரியாளி பன்னீர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நைட் சாப்பாடு தான் உட்காந்துருக்கேன். நைட் அங்கே என்ன செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹரியாளி பன்னீர் அண்ட் இது வந்து ஹைதராபாத் சப்பாத்தி, க்ரீன் சப்பாத்தி, இதுவுமே வந்து ஹரியாளி சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம். அதாவது புதினா கொத்தமல்லி வச்சு செய்கிறதுக்கு பேர், மோஸ்ட்டாக செய்கிறதுக்கு பேர் வந்து ஹரியாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரியாளி தானே, ஹரியாளி ஹரியாளியா, ஹரியாளி தானே, ஹரியாளி கரெக்டு. சரி இப்போ சாப்பிட்றேன். ஆக்சுவலி புதினா கொத்தமல்லி ரொம்ப பிடிக்காது, ஃபஸ்ட்டு டைம் பச்சை கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சுருக்கோம். அப்படியே புதினா கொத்தமல்லி டேஸ்ட் மட்டும்தான் வருதா, எனக்கு பிடிக்கல. சப்பாத்தியில் அது மட்டும் தான் டேஸ்ட்டு, பன்னீர் இல்லாத பன்னீர் டேஸ்ட் லைட்டாக வருது, சப்பாத்தி சாப்பிடவே முடியல மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்காதனால பிடிக்கிறவங்க பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்டு வச்சிட்டேன். அதான் அது வந்து பிடிக்குன்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து எப்படின்னா பிரியாணிலே வந்து புதினாலாம் எடுத்து வச்சு சாப்பிடுவேன், அந்த மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிடுவேன்னா இது மொத்தமாகவே வெறும் புதினா கொத்தமல்லி தான் இருக்குது, சாப்பிடணுன்னா நான் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு வழி இல்லை, நம்மளுக்கு சாப்பிட்டா தான் நம்மளால் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கப்போ தூங்க முடியுமா, அதனால் சாப்பிட்டேன். ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு ஃபீல் விட பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து செஞ்ச டிஷ்ஷஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் கூட ஷேர் பண்ணுவோம். ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ உடனே எக்ஸ்பிரஸ் நோட்டிஃபிகேஷனும். அண்ட் கண்டிப்பாக வந்து க்ரீன் வந்து ஹெல்தி, க்ரீனில் இருக்க ஹெல்தி ஃபுட்ஸும் சரி, க்ரீன் கலர் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் க்ரீனில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சேனல் பார்க்கலாம். பாய். ஐயே கழுவு கூட இல்லை, அப்படியே கட்டுறேன்.